கமல் மனைவிக்கு 60 வயதில் 30 வயது இளைஞன் மீது காதல் காமம். வீட்டுக்கு வரவழைத்து உலக நாயகன் கமல்ஹாசனின் முன்னாள் மனைவி பாலிவுட் நடிகை சாரிகா, நடன கலைஞர் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த கமல்ஹாசன் வாழ்க்கையில் சரிகா நுழைந்தார். இவர்களுக்குள் ஏற்பட்ட காதலால் வாணி கணபதி உடனான இல்வாழ்க்கை 10 ஆண்டுகளில் விவாகரத்தில் முடிந்தது. சரிகா அப்போது பாலிவுட்டில் வளர்ந்து வரும் நாயகியாக இருந்தார். கமல்ஹாசனும் சரிகாவும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். ஸ்ருதிஹாசனும் அக்ஷரா ஹாசனும் பிறந்த பிறகுதான் கமல்ஹாசன் சரிகாவை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் சில வருடங்களில் கமல்ஹாசனுக்கு கௌதமியுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2004 சரிகாவும் கமல்ஹாசனும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர். டெல்லியைச் சேர்ந்த நடிகை சரிகா தன்னுடைய சிறு வயதிலேயே நடிக்க துவங்கிவிட்டார். பாசானியா என்ற படத்திற்கு சரிகா சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றிருந்தார். நடிப்பது போக ஆடை வடிவமைப்பிலும் கவனம் செலுத்தி வந்த சரிகா கமல்ஹாசனின் ஹேராம் படத்திற்கு சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான தேசிய விருதையும் வென்றார். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனின் டிக் 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 என்ற படத்தில் சரிகா சேர்ந்து நடித்திருந்தார். பின் சினிமாவுக்கு சிறிது காலம் பிரேக் கொடுத்த சரிகா மீண்டும் ஆக்ட்ரிஸ் அங்குஷ் எனும் ஹிந்தி படத்தில் நடித்தார். மேலும் 2003 புன்னகை பூவே எனும் தமிழ் படத்திலும் நடித்திருந்தார். இருந்தாலும் கமல் சரிகா இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2004 விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அதன் பிறகு சரிகா ஆங்கிலம் ஹிந்தி படங்களில் மட்டும் நடித்து வந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் 2014 வந்த யூத் எனும் சீரியலில் அமிதாப் பச்சனுடன் இணைந்து நடித்திருந்தார் சரிகா. பின்னர் வயது ஆகிவிட்டதால் அவ்வளவாக பட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் லாக்டவுன் சமயத்தில் பணத்துக்கு கஷ்டப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் நடிகை சரிகா நடிப்பில் வெளியாகியுள்ள ஆந்தலாஜி படம் தற்போது சர்ச்சையை குழப்பியுள்ளது. அமேசான் பிரைமில் வெளியான ஆந்தலாஜி படம் மாடர்ன் லவ் மும்பை, இதில் 6 குறும்படங்கள் இருக்கிறது. 6 கதைகளுமே விதவிதமான விவகாரமான காதல் கதைகளை கொண்டுள்ளது. மாடர்ன் லவ் மும்பை என்ற தலைப்பில் 6 இயக்குநர்கள் இணைந்து வித்தியாசமான 6 காதல் கதைகளை விவரித்து இருக்கின்றனர். மேலும் இந்த ஆந்தலாஜியில் மை பியூட்டிஃபுல் ரிங்கிள்ஸ் என்ற குறும்படத்தில் கமலின் முன்னாள் மனைவி சரிகா நடித்திருக்கிறார். இதில் 60 வயதான சரிகாவை 30 வயது இளைஞன் காதலிக்கிறான். இதுதான் இந்த திரைப்படத்தின் ஒன்லைன். அலங்கிரிதா ஸ்ரீவஸ்தவா இயக்கியுள்ள இந்த குறும்படத்தில் பேத்தி இருக்கும் போது தன்னை விட 30 வயது சிறிய நபர் மீது சரிகாவுக்கு ஈர்ப்பு ஏற்படுவது போன்று கதை எழுதப்பட்டுள்ளது. படத்தில் கணவனை விபத்தில் பறிகொடுத்த சரிகா அவரின் நினைவுகளுடன் வாழ்ந்து வருகிறார். அப்போது 30 வயது இளைஞனுடன் நட்பு ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் சரிகாவை வர்ணித்து இறுதியில் தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லிவிடுகிறான். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சரிகா அந்த இளைஞனை கடுமையாக கண்டிக்கிறார். ஆனால் சரிகாவின் மனது இளைஞனை தேடுகிறது. இது சரியா தவறா, எனக்கு 60 அவனுக்கு 30 என பல கேள்விகள் சரிகா மனதுக்குள் வருகிறது. இறுதியாக சரிகா ஒரு முடிவு எடுத்து இளைஞனை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து பேசியதோடு கதை முடிகிறது. இந்த கதை விவகாரமான கதையாக இருந்தாலும் எந்த இடத்திலும் குறையில்லாமல் அருவருக்கத்தக்க வகையில் இல்லாமல் அதை அழகாக நடித்திருக்கிறார் சரிகா. காதலுக்கும் காதலிப்பவருக்கும் வயது ஒரு தடையில்லை என்பதையும் எந்த வயதிலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு துணை தேவை என்பதையும் ஒரே ஒரு வாழ்க்கைதான், இந்த வாழ்க்கையை ரசித்து ருசித்து மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்து விட வேண்டும் என்பதைத்தான் மை பியூட்டிஃபுல் ரிங்கிள்ஸ் குறும்படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் 60 வயதில் 30 வயது நபரை காதலிப்பதா என்று ஒரு கோஷ்டி சரிகாவை விமர்சித்து வருகிறது. 60-70 வயது ஹீரோ
25 30 வயது ஹீரோயினுடன் டூயட் பாடும்போது நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள்? நடிகருக்கு ஒரு நியாயம், நடிகைக்கு ஒரு நியாயமா என்று ஒரு தரப்பினர் சரிகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.